வணக்கம், வெல்கம் டு சித்ரா மூவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கொண்டு போற ரெசிபி வந்து ராஜி பாலு அவங்க எழுதி அமைச்சது. இது வந்து அவங்க கோயம்புத்தூருக்கு போனப்ப அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தக்காளி குருமா ஒண்ணு சாப்பிட்டாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்ததுதான். அது நமக்காக, நம்ம கிச்சனுக்காக எழுதி அமைச்சிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பல்லடம் தக்காளி குருமா. கோயம்புத்தூர் பக்கத்துல வந்து பல்லடம்னு ஒரு இடம் இருக்கு, அதோட அங்க ஃபேமஸ். அதனால பல்லடம் தக்காளி குருமா பேரே இதுதான். நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. பாருங்க, நான் வந்து அடுப்புல கடாயை வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் அரைக்கணுங்கிறதையும் சொல்லிடுறேன். பாருங்க, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு வந்து ஒரு 6 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் வந்து தனியா, ஜீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து எள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1 ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை, 1 கிராம்பு, அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 5 வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா வந்து நான் வந்து காஷ்மீரி சில்லி இருக்கிறதுனால அதை எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 5 காஷ்மீரி சில்லி, நீங்கள் நார்மல் வரமிளகா கூட போட்டுக்கலாம். ஒரு 5 வரமிளகா. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம வதக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து அதில் வந்து ஒரே ஒரு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஜீரகம், அப்புறம் தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி குருமாக்கு வந்து பெங்களூர் தக்காளி தான் யூஸ் பண்ணுவதுனால ஒரு 3 பெங்களூர் தக்காளி எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு தக்காளி வதங்கட்டும். வேர்க்கடலை, அப்புறம் தனியா, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய், வரமிளகாய், அப்புறம் எள்ளு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் தேங்காய் பாருங்க நல்லா வதங்கிடுது. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சி எடுத்துருவோம். நாம அதுக்கப்புறம் எப்படி பண்ணணுங்கிறத சொல்றோம். முதல்ல அரைச்சி எடுத்து நின்றுவோம். பாருங்க, நம்ம மசாலா அரைக்கிறதுக்குள்ள இப்ப வந்து அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. நான் சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன். சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி, பெங்களூர் தக்காளி வந்து 1 தக்காளி, நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து அரைச்சி எடுத்து வந்துடுவோம். நம்ம வதக்கின பேஸ்ட் இத பாருங்க நல்லா வதங்கிடுது. இப்ப வந்து நான் சொன்னாலே மசாலா அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த மசாலா அந்த பேஸ்ட் வந்து இதுல சேர்த்துடலாம். பாருங்க, மிக்சியில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் அலம்பி ஊற்றிடுவோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு அலம்பிக்கலாமா. பாருங்க, மிக்சியில் இருக்கிறத இதெல்லாம் அலம்பி நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும்.
பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுது பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ வந்து புளி பேஸ்ட் இருந்தது அப்படினா ஒரு அரை டீஸ்பூன் புளி பேஸ்ட் போட்டுக்கலாம் புளி பேஸ்ட் வெச்சிருந்தீங்கனா ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க அப்படி இல்ல அப்படினா புளிய கரைச்சிட்டு இங்க பாருங்க நான் ஒரு அரை கப் ஒரு கால் கப் புளி விட்டுட்டேன் பாருங்க நல்ல புளி விட்டுறேன் இதல புளி பேஸ்ட் இருந்தா ஒரு அரை டீஸ்பூன் புளி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சக்கரை இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க मैक्सिमम இதுக்கு வந்து ஒரு 1 1/2 கப் வாட்டர் மட்டும் எடுத்துட்டா போதும் मैक्सिमम அளவுக்குலாம் போதும் சரிங்க நல்லா mix பண்ணிட்டு சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அது கொதிக்கட்டும் தண்ணி விடும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்காளி குருமா வந்து திக்கா தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது திக்கா இருந்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால கொஞ்சம் திக்கா தண்ணி கொஞ்சம் விட்டுக்கோங்க இது கொதிக்கும்போதே பாருங்க நல்லா திக்கா ஆயிடும் அதனால பாத்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி கொஞ்சம் கூட்டி குறைச்சு விட்டு பண்ணுங்க ஆனா திக்கா பண்ணுங்க நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் பூரி அப்புறம் புல்கா ரைஸ் எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்ல காம்பினேஷன் எல்லாத்தோடையுமே சேரும் ரொம்ப நல்ல டேஸ்டாவும் இருக்கும் சோ கண்டிப்பா பண்ணனும் பண்ணி பாருங்க உங்க வீட்ல இது இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சிம்ல வச்சுக்க நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பாருங்க நல்லா கொதிச்சு எடுத்து பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில வெச்சுக்கோங்க பாத்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சில வெச்சுக்கோங்க இது வந்து நீங்க ஆற ஆற வந்து திக்க ஆயிடும் அதனால கரெக்ட்டா போடுனா இப்போ இந்த கொத்தமல்லி தூவி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்மளோட பல்லடம் தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்ல டேஸ்டா வந்திருக்கு கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் எங்க போஸ்ட் பண்ணுங்க எங்களோட ரெண்டு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்